நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் என்றும் முகக்கவசம் அணியாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. திமுக ஆட்சிக் காலம் ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமாக திகழ வேண்டும் என்ற இலக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் உள்ள நாவலர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வருகிற 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சென்னையில் இன்று அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இன்று +1 தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன. அதிமுக கொடிகட்டிய வாகனத்தில் சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். முதற்கட்டமாக திருத்தணியில் அவர் தொண்டர்களை சந்தித்து பேசினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுக்கு 25 எம்பிக்கள் கிடைப்பார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அக்னிபத் திட்டத்தில் சேர கடந்த 3 நாட்களில் 56,960 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக போட்டியிடும் யஷ்வந்த் சின்ஹா இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். கர்நாடக மாநிலம் கஜானாவில் 26 ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போட்டிகள் ஏலம் விடப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திரிபுரா இடைத்தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து காங்கிரஸ் அலுவலகம் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதற்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். 7 நாடுகள் கலந்து கொள்ளும் G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹470 உயர்ந்திருக்கிறது. டீசல் விலையும் லிட்டர் ₹460 என கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் டோக்கன் முறை அமல்படுத்தப்படுகிறது. ஜெர்மனி சென்றுள்ள பிரதமர் மோடி அர்ஜென்டினா அதிபரை சந்தித்து பேசினார். மிஸ் இன்டர்நேஷனல் குயின் அழகி பட்டத்தை திருநங்கை வென்றுள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.